ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அதோட நம்ம எல்லாரும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை சீக்கிரமா இயல்பு நிலைக்கு திரும்பணும்னு பிரார்த்திச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது காயல்பட்டினத்தோட கரண்ட் வியூ தாங்க. இப்போ காயல்பட்டினத்தோட நிலைமை எப்படி இருக்கிறதுங்கிறது தான் இந்த ட்ரோன் ஃபுட்டேஜில் நம்ம பார்க்குறோம். என்னடா ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை பெஞ்சும் காயல்பட்டினத்துக்கு அந்த அளவு பாதிப்பு வரலையேன்னு நீங்களாம் யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குதுங்க. காயல்பட்டின கடல் பகுதிக்கு நேராக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எந்த குளமும் இல்லைங்க. ஆனால் 8 கிலோமீட்டர் தாண்டி நத்த குளம்னு ஒன்று இருக்கு. அந்த குளம் உடஞ்சிருந்ததுன்னா ஆறுமுக நேரி வழியாக காயல்பட்டினத்திற்கு வெள்ளம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல வேலைங்க, அந்த குளம் உடையலை. அதனால காயல்பட்டினத்துக்கு வெள்ளத்தினால எந்த பாதிப்பும் இல்லை. மழை நீரால ஏற்பட்ட பாதிப்புகள் தான் இங்க அதிகம். அன்னைக்கு பெஞ்ச மழையில பாதி மழை தண்ணீர் தானாகவே கடலுக்குள்ள போயிருச்சு. மீதி மழை நீர் தாழ்வான பகுதிகளில் தேங்கிருச்சு. ஒரு சில தெருக்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வீடுகளுக்குள்ள எல்லாம் மழை தண்ணீர் புகுந்து அவங்க அந்த வீட்லயே இருக்க முடியாத அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற பகுதிகளில் எங்க ஒரு வாலண்டியர்ஸ் மோட்டார் பம்புகள் மூலமா நீரை உறிஞ்சு ஜேசிபி கொண்டு வந்து வடிகால்கள் வெட்டி தேங்கி இருக்கிற மழை நீரை கடலுக்குள்ள அனுப்பும் வேலை நடந்துட்டு இருக்கு. அப்படியே திருநெல்வேலியை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து 13 அணைகளை திறந்து விட்டதுனால அவ்வளவு ஊருக்குள்ள வந்து நெல்லையவே ஒரு புரட்டு புரட்டி போட்டுருச்சு. உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் திருநெல்வேலியில ரொம்ப அதிகங்க. ஒவ்வொருத்தரையும் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து போட்டுகள் மூலமாக வெளியேற்றி முகாம்களில் தங்க வைக்கிறாங்க. எஸ்டிபிஐ கட்சிகள் இதுல பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, திருநெல்வேலியில திறந்து விட்ட தண்ணி எங்க ஊர்ல இருந்து 5 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற ஆத்தூர் பகுதியையும் பயங்கரமா பாதிச்சிருக்கு. அப்படியே தூத்துக்குடியை பார்த்தீங்கன்னா சென்னைக்கு எப்படி செம்பரம்பாக்கம் ஏரியோ அதே மாதிரி தூத்துக்குடிக்கு கோரம்பள்ளம் ஏரிங்க. இந்த ஏரிக்கு கரைகள் சரியா கட்டப்படாதனால அந்த கரைகள் உடைஞ்சு வெள்ளம் ஊருக்குள்ள வந்துருச்சுங்க. இந்த வெள்ளம் தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட் பகுதியெல்லாம் பயங்கர பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. ரயில் தண்டவாளம் தெரியாத அளவுக்கு தண்ணி நிறைஞ்சிருக்குது. திருநெல்வேலிக்கும் சரி தூத்துக்குடிக்கும் சரி காயல்பட்டினத்தை விட மழைப்பொழிவு ரொம்ப கம்மி. அங்க மழை நீரால பாதிப்பு இல்லை, வெள்ளத்தால தான் பாதிப்பு. எங்க காயல்பட்டினத்துல இது அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்குது. அப்படி இருந்தாலும் காயல்பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்கிற திருச்செந்தூர், உடன்குடி, சாத்தான்குளம், பேய்குளம், மெஞ்ஞானபுரம், திசையன் வலையிலலாம் பயங்கர பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதுக்கு காரணம் அங்க இருக்கிற சின்ன சின்ன குளங்கள் எல்லாமே உடைஞ்சிருச்சுங்க. இப்படி பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து உதவிகள் கிடைத்த வண்ணம் இருக்குதுங்க. ஹெலிகாப்டர்கள் மூலமாக உணவுப் பொட்டலங்கள் வழங்குறாங்க. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள் ஒரு சில இடங்களை வந்து நேரில் பார்வையிடுறத சோசியல் மீடியாக்கள்ல நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவுமே காயல்பட்டினத்துல நடக்கல, அரசாங்கத்திடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கலன்னு மக்கள் வீதியில நின்று போராடுறத என்னுடைய லாஸ்ட் வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த நிலைமையில இப்படி ஒரு தகவல் வந்திருக்குது. நேற்று ஒரு ஹெலிகாப்டர் ஒன்றும் காயல்பட்டினத்திற்குள், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் தோன்றப்பட்டது. இதில் யார் வந்தான்னு சொன்னால் நம்முடைய தமிழக முதல்வர் உங்களுடைய மகன் உதயநிதி அவர்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறார். நாளை வியாழக்கிழமை 21ஆம் தேதி தமிழக முதல்வர் மதிப்பிடக்கூடிய நம்மளுடைய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை வர இருக்கிறார்களாம். வந்து எல்லா மேற்பார்வையெல்லாம் பார்த்து கொண்டு அவர்கள் பல திட்டங்கள் இடையிருக்கிறார்கள் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். உங்களிடம் முடிந்த உதவியும் உங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்திற்கு தரமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பதிவை எல்லாருக்குமே முதல்ல ஷேர் பண்ணலாம். இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் காயல்பட்டின மக்கள் கூடிய சீக்கிரம் அரசாங்கத்துல உதவி கிடைக்குங்கிற நம்பிக்கையில இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா அவங்களுடைய தலைமையில பசியாற்றுவோம் டீம் பெண்கள் களப்பணியில இறங்கி பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு உதவுறத சோசியல் மீடியாக்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். காயல்பட்டினம் நகராட்சியில தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய வேலையை செம்மையா தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காயல்பட்டினத்தில் இருக்கிற ஐக்கிய பேரவை, காயல் நற்பணி மன்றங்கள், அபாபில் சேவை நிறுவனங்கள், தன்னார்வமிக்க இளைஞர்கள்னு அவங்களுடைய பணியை செம்மையா செஞ்சிட்டு இருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு உதவணுங்கிற ஒரே நோக்கத்துல சேவை செஞ்சிட்டு இருக்கிற வாலண்டியர்ஸ்க்கு இந்த ரிமாஸ் ஃபேமிலி சேனலோட நன்றிகள்.
அதிகமாக ஷேர் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அவங்களோட சப்போர்ட் தாங்க. அல்லாஹ் எல்லாத்துக்கும் மேலும் வரும் பரக்கசிவனாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.